So, hello 10th, 11th and 12th students. Every week, two times release avra in the study plan pathina, in the video nama paakaporo. Already Monday ka ponu study plan la vandhu Monday, Tuesday and Wednesday kshana illa portions hi cover panirpinga nambaro. So, adutha Thursday, Friday and Saturday kaana study plan na in the video neenga paakaporinga. So, next 3 days kaana study schedule poradhukku munnadi already Monday la vandhu Wednesday varaikku pota study schedule like Max, Chemistry, Physics indha illa portions hume neenga cover pannitingla. Kudutha targets correct-a முடிச்சிட்டிங்களா, யார் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் முடிக்கல, இன்னும் கொஞ்சம் பேக்லாக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் என்னெல்லாம் பேக்லாக்ஸ் இருக்கணும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, அதை நம்ம சண்டே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் முடிக்க முடியும், பிகாஸ் நம்ம டெய்லியும் ஈவினிங் ஜஸ்ட் 2 hours தான். ஸோ ரெண்டு டெய்லி ரெண்டு சப்ஜெக்ட் கொடுக்குறீங்க, எப்படி படிக்கிறதுன்னா யோசிக்க வேணாம். ஸோ 1 hour எவ்வளோ படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் போர்ஷன்ஸும் இருக்க போகுது. ஸோ இதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் பின்னாடி உங்களுக்கு பேர்டனாக இருக்காது. ஸோ டெய்லி ஈவினிங் ஜஸ்ட் 2 hours ஃபார் த 2 subjects நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். So first 12th ஸ்டாண்டர்டுக்கான 3 days ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு 2 subjects மேக்ஸ் அண்ட் பயாலஜி பார்க்குறோம். மேக்ஸில் வந்து 1.5 அண்ட் பயாலஜியில் பாட்னி போர்ஷன் இருக்க சாப்டர் 1 தான் படிக்க போகிறீங்க. அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும் படிக்கிற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து ரிஃபைனிங் ப்ராசஸும் அண்ட் மேக்ஸில் அடுத்த எக்ஸசைஸான 1.6 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஹியர் கம் சாட்டர்டேக்கான பிளான். ஸோ ஃபிசிக்ஸும் நீங்கள் பயாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக் பார்ட்டில் கொடுத்துருக்க போர்ஷன் படிச்சுக்கணும் அண்ட் பயாலஜியில் வந்து ஜுவாலஜி போர்ஷன் படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நெக்ஸ்ட் 3 days பிளான். ஸோ இதில் நம்ம லாஸ்ட் டைம் பயோ பார்ட் வந்து நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். 11th and 12th ரெண்டு பேருக்குமே இப்போ பயாலஜி சப்ஜெக்ட் இருக்க போது, ஸோ கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. மேக்ஸில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 1.3. ஸோ ஒரே எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் ரெண்டுமே சால்வ் பண்ணி பார்த்துருங்க. பயோவில் வந்து பாட்னி சாப்டர் 1 இருக்க புக் பேக் குவஸ்டின்ஸ். தென் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் படிக்க போகிறீங்க. கெமிஸ்ட்ரியில் அப் டு லிமிட்டிங் ரீஏஜென்ட் வரைக்கும். தென் மேக்ஸில் வந்து எக்ஸசைஸ் 1.3 வித் எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து பார்த்துருங்க. சாட்டர்டே அன்னைக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் பயோ படிக்க போகிறீங்க. ஃபிசிக்ஸில் டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும், பயோவில் ஜுவாலஜியில் சாப்டர் 1 புக் பேக் குவஸ்டின். ஸோ இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு படிச்சிருங்க. ஸோ லாஸ்ட்டாக 10th ஸ்டூடெண்ட்க்கு இருக்க 3 day பிளான் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே வந்து 10th வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறீங்க. மேக்ஸில் உங்கள் போர்ஷன் வந்து எக்ஸசைஸ் 1.3 அண்ட் எக்ஸாம்பிளோடு சேர்த்து பார்த்துருங்க. அண்ட் ஃபிசிக்ஸில் உங்கள் போர்ஷன் வந்து சாப்டர் 1 இருக்க கொடுத்துருக்க போர்ஷன். அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும் படிக்கிற மாதிரி இருக்குது. கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 7 இருக்க புக் பேக்ஸ் ப்ராப்ளம்ஸை தாண்டி படிச்சிருங்க. அண்ட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3 படிக்கணும். நெக்ஸ்ட் சாட்டர்டேக்கு பார்த்தீங்கன்னா சோஷியலும் பயாலஜியும் படிக்கிற மாதிரி இருக்குது. சோஷியலில் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி டீட்டெயில் ஆன்சர்ஸ் படிக்கணும் அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 இருக்க போர்ஷன்ஸை படிக்கணும். ஸோ 10, 11, 12 மூணு பேருக்குமே நெக்ஸ்ட் 3 days என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளான் நம்ம பார்த்தாச்சு. பட் இதில் வந்து சாட்டர்டே வரைக்கும் தான் இருந்துச்சு, சண்டே என்ன பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா, லைக் சண்டே அன்னைக்கு கரெக்டாக இந்த டார்கெட்ஸ் எல்லாம் முடித்தவங்க ஒரு ஃபுல் ரிவிஷனாக வச்சுக்கோங்க. இல்லை பேக்லாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சண்டே அன்றைக்கி கிளியர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மண்டே அன்னைக்கு உங்களுக்கு அடுத்த 3 days வெனஸ்டே வரைக்கும் என்ன படிக்கணுங்கிற ஸ்டடி பிளான் மண்டே மார்னிங் வந்துடும். ஸோ யாரெல்லாம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.